ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் கூட சேர்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால சொல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன்ஸருக்கு நாளைக்கு கரிநகரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ராயல் ஈவெண்ட் கொண்டு வர போகிறோம். அந்த ஒரு ராயல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பின்னுக்குமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் ஆங்க. அது ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப்பு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம இன்னைக்கு கேமுக்குள்ள வந்திருக்க ஈவெண்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான டைமண்ட் ராயல் பண்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இந்த ஒரு பண்டில் அப்டேட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு டைமண்ட் ராயல் பண்ணலாம் எனக்கு சத்தியமாக மதிக்க தோணலைங்க. ஏதோ ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அதை பற்றி ஏதோ தக்லீஃப் கண்ணாடி கொடுத்துருக்கானுங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உடஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை காணும், அதை பற்றி இரும்பு தகவலை டப்போ ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது டைமண்ட் ராயலுக்கு ஒருத்த ஒருத்தர் சொல்லி நீங்களே முடிவுங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு யூஸ்லெஸ் பண்டில், அட்லீஸ்ட் அடுத்த பண்டில் வச்சு நல்லா கொண்டு வராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு ஆனிவர்சரி ராயல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கு இந்த ஒரு ஆனிவர்சரி ராயல் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி ராயல் இவெண்ட்டில் நம்ம பண்ணுற எல்லா ஸ்பின்னுக்குமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபராங்க. என்னங்க நடக்குதுங்க, இது நம்ம சர்வர் தான் எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நேற்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் குளோபல் சர்வரில் சொன்னாங்க, அதை பற்றி வீடியோ எண்ணில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லக்கி ராயல் ஈவெண்ட் வந்திருக்கு, எதுலையாச்சு எல்லா ஸ்பின்னுக்கும் 50% ஆஃபர் கொடுத்து பார்த்துருக்கீங்களாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 ஸ்பின் கேப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட் போதுமாங்க. சாரி 500 ஸ்பின்ன்ற பாருங்க, 500 டைமண்ட் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் பண்ண முடியும். பட் நாளைக்கு வரக்கூடிய ராயல் ஈவெண்ட்டில் 250 டைமண்ட் போதுமா? நாங்கள் ரொம்ப நல்லவங்கப்பா, இந்த ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, நம்மளா பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஃப்ரீ ஃபயர் இப்படி அப்படி போராட்டம் பண்ணுறோம், அதனால பார்த்தீங்கன்னா நம்மள ஆஃப் பண்ணுறதுக்கோசம் ஒரு டைமண்ட் போனஸ் டாப் அப் வந்துட்டு கூடவே சேர்த்து இந்த ஒரு ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இல்லை நம்ம கேட்டால் தான் எல்லாம் பண்ணுவாங்க போகிறது, நம்ம கேட்காம இருந்தால் நமக்கு எத்தனை இத்து போன டாப் அப் விட்டுருப்பா. ரெண்டாவது இன்றைக்கி இந்த ராயலில் பார்த்தீங்கன்னா தம்பிங்களா 11 ஸ்பின்னுக்கு 500 டைமண்டோ ஒரு ஸ்பின்னுக்கு 41 டைமண்டோ கொடுத்து பழங்கடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிருப்பான். இந்த ஒரு ஆனிவர்சரி ராயல் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எமோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எமோட்டு இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் இந்த பண்டில்ஸும் இந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில விபேக் சாரி எல்லா விபேக் யூடியூபர்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸை கொடுத்துருக்காங்க. எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு கிவ்அவே கொடுங்க சொல்லிட்டு. அதனால இத்தனை நாள் எல்லாமே இப்போ மட்டும் கொடுத்துருக்கீங்க கேட்க தோணுது, எல்லாம் நம்ம பண்ண வேலை தான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய விஷயம் அப்புறம் இன்கேம் ஈவெண்ட்ஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக மிஸ்ஸி ஷாப் மேட்டருக்குள்ள போகலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறது சொல்லியிருப்பா, மிஸ்ஸி ஷாப் கன்ஃபார்ம் ஆகி சொல்லலாம். இந்தியன் சர்வ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸி ஷாப் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ வரப்போகிற 27ஆம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வுக்கு மிஸ்ஸி ஷாப் அப்டேட் பண்ண போகிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு மிஸ்ஸி ஷாப்பில் மெயின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் இருக்கும். அதில் வர வந்து ஃபீமேல் பண்டிலில் நமக்கு ஆல்ரெடி டாப் அப் இவெண்ட்டில் விட்ட காரணால பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டிலுக்கு பதிலாக ஜஸ்டின் பைபரோட கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கானுங்க. 27ஆம் தேதி மிஸ்ஸி ஷாப் போடுதுங்க. அந்த ரெட் பாஸ் வந்து பாசிபிள் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ போன நிலைமை பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா லேட் பாஸ் கொண்டு வந்துருவாங்க எனக்கு தோணுது. ஸோ மிஸ்ஸி ஷாப் கன்ஃபார்ம் ஆச்சு, அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 27. ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மார்க்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஒரு முக்கியமான மேட்டருக்குள்ள போகலாம். அது அப்டேட்ஸ்லாம் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிஎஸ் ப்ரோ வந்து ஒரு லைவ் போட்டிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸும் இன்வைட் பண்ணப்பார் லைவுக்கு. நான் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நமக்கும் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் லிங்க் வந்து ஜாயின் பண்ண சொல்லி, பட் எனக்கு ஒரு வெளியே போக வேண்டிய வேலை வந்தக்கானால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த மீட்டிங் என்னால் போக முடியல. சரி நம்ம போனால் மட்டும் நான் நம்ம பேச விட மாட்டாங்க, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஒர்க் பார்க்க போயிட்டேன். எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. அந்த லைவே பார்த்தீங்கன்னா நம்ம இத்தமிழா ப்ரோ வந்து முந்தானது ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விபேஜ் யூடியூபர்ஸ்லாம் என்னங்க பண்ணுறீங்க இல்லை கேட்க மாட்டீங்க சொல்லிட்டு கேட்டிருப்பார். அவர் அப்படி கேட்டதுனால தான் லைவ் எனக்கு தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் எல்லா விபேஜ் யூடியூபர்ஸும் அந்த லைவ் கொண்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை தான் கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுனே இருந்தாங்க. ஸோ நம்மால் பார்த்தீங்கன்னா அசர் இல்லைங்க, சும்மா தில்லா பேசினது. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், அவர் மேலே தப்பு இல்லைனா அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அவர் மனசில் பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா கேட்டார். ஸோ அவங்க யாராலையும் அதை ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை கிளம்பிடுறாரு. கண்டிப்பாக அவரோட வீடியோ போஸ்ட் பண்ணுவார், மேபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா போய் இனிமேல் போஸ்ட் பண்ணலாம், நாங்கள் அதுக்கப்புறமா பேசணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தமிழ் கிவிங் மேலே 100% சொல்கிற எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. அவர் கேட்டதில் என்னங்க தப்பு, எத்தனையோ அப்டேட் வீடியோ போடுறோம் சார், எத்தனையோ அப்டேட் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் இஷ்யூ பற்றி பேசியிருக்கோம். ஸோ யாருக்குமே ரிப்ளை வரல, பட் இவர் போட்டு ரிப்ளை வருது. காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல ரீச்சில் இருக்கிற சொன்னார்னா பையன் இம்பாக்ட் வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேமிங் கேட்டகரியில் ட்ரெண்டிங்கும் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களே தேடி வந்தாங்க. சமீபத்தில் ஒரு போட்டோ லைவ் கூட பார்த்தீங்கன்னா
கேமிங் கேட்டகரியில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் வந்துச்சு. எல்லா யூடியூபர்ஸும் யாரா இது ஒரு அப்டேட் யூடியூபர் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ அண்ணனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டார்கெட் பண்ணி அவரை பேசுகிறாங்க. அவர் அசராமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு நீங்கள் அவரோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இருந்தாலும் அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லைவ் மூலியமாக அதாவது இப்போ நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் கிடையாதா குளோபல் சர்வரா? என்ன அது குளோபல் சர்வர்? அப்போ நான் என்னங்க குளோபல் சர்வர் பிளேயராக தான் கேட்க தோணுது. அப்போ இந்தியன் சர்வர் ஈவெண்ட்டுக்கு பதிலாக மற்ற சர்வரில் வர எல்லா ஈவெண்ட்டை நம்ம என்னங்க போடலாமா நம்ம குளோபல் சர்வர் தானே பார்த்தேன் கேட்க தோணுது. சரி குளோபல் சர்வர்னா என்னன்னு தெரியும்னா அதாவது குளோபல் சர்வர் என்ன உங்க யாருக்கா தெரியும்னா ஒன்றும் இல்லைங்க எல்லா சர்வர் பிளேஸும் பார்த்தீங்கன்னா காமனாக விளையாடுவாங்க. அப்புறம் ஏன் பையங்க மற்ற சர்வர் பிளேஸில் வரல இந்தியன் சர்வர் மட்டும் பிளேஸ் மட்டும் தான் வர சொல்லிட்டு ஒரு சில பேர் லைவ்ல கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கு ரிப்ளே வரல. ஸோ இது இந்தியன் சர்வரில் குளோபல் சர்வர்ன்றாங்க. இப்போ ஸோ நம்மள குளோபல் சர்வர் பிளேஸ் அம்ப்பா அதனால் போய் நம்மள இனிமே அதர் சர்வர்ஸில் வர குளோபல் ஈவெண்ட்ஸை பற்றி பேசலாம் சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சரி ரைட்டு வந்து குளோபல் சர்வர் அது ஏமையாக மற்ற சர்வர் பிளேஸ்லாம் வரல சொல்லிட்டு கேட்டதுக்கு போய் ரிப்ளை வரல. இது வந்து குளோபல் சர்வர் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்காரை விஷ் பண்ணலான்ட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா விஷ் பண்ணலப்பா எங்களுக்கும் அதுக்கு அந்த சம்மந்தம் இல்லை எங்களுக்கும் ரிப்ளை வரல நீங்கள் எப்படி எங்களை பற்றி வீடியோ போடலாம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு மற்ற வீடியோ வரதில்ல. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருணாகரன் ஏன் விஷ் பண்ணல சொல்கிறது இஷ்யூ இதுக்கு நமக்குள்ளே சண்டை வர சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக ஐடியா இல்லைங்க. ஆனால் அவருக்கு இத்தமலாக ஒரு பிரச்சனைனா நம்ம யாரும் சும்மா இருக்க மாட்டோம் உங்கள் யாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ. நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் கூட இருக்கேன் நான் இருக்கேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம சேனல் ரெகுலாக ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நானும் அவர்கிட்ட பேசிட்டேன். ஸோ அவரை பெஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நமக்குள்ளே எந்த சண்டையும் வேணாம். அப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஃப்ரீ ஃபயரில் அவ்வளோதானா ப்ரோ இது முடிஞ்சிச்சா கருணாகரன் ஒன்றையும் பண்ண முடியாது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி நேற்று கேன்சல் பண்ணிட்டேங்க. ப்ளே ஸ்டோர் போய் ரேட்டிங்ஸ் குறைச்சி விட்ருங்க. ரிவியூவில் ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் போட்டு விட்ருங்க ஆட்டோமேட்டிக் வலிக்கு வருவோம். வலிக்கு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய லக்கி ராயல் ஈவெண்ட்டுக்கு ஒரு 50% ஆஃபர் விட்றா டபுள் டைமண்ட் டாப் அப் இவெண்ட் விட்றா அடுத்தடுத்து போய் இந்த ஃப்ரீ இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்குவான். ஸோ இதுதான் ஒரு வழி. மற்றபடி போய் எந்த ஒரு விபாஜி யூடியூபர்ஸ் திட்டுறதுனாலே இல்லை உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் கோசம் மற்றவங்க போய் சண்டை போடுறதா ஒரு இஷ்யூவில் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது. நான் சொல்கிறது கரெக்டாக மட்டும் ஒப்பீன் போடுங்க. இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்தது இப்போ எந்த ப்ராப்ளமும் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ யாரும் யார் கூட சண்டை போட வேணாம். இதோட விட்டுருங்க. நம்ம பற்றி நம்ம வேலையை பார்ப்போம். இனிமேலும் பற்றி யாராக வந்தால் நம்ம அதை பற்றி கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இதெல்லாம் ஷேர் பண்ண கோசம் இந்த ஷார்ட்டாக நான் போஸ்ட் பண்ணேன். இருந்தாலும் அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க நான் ஒத்துக்க மாட்டேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யாரோ டாப் அப் பண்ணாதீங்கன்னு யாரோ சொல்லக்கூடாது. நம்ம தமிழில் சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோமா ஹிந்தி இங்கிலீஷ்லாம் சொல்ல மாட்டிப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கருணாகரனுக்கு தமிழ் தெரியாதா ஹிந்தி தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா என்னங்க நான் எது டாப் அப் பண்ணாதீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு விஷயமா தான் எனக்கு கேட்க தோணும். ஏன்னா ஜிடி ப்ரோ எத்தனை வீட்டில் சொல்லியிருக்காரு இந்தமாரி நான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுக்கிறாங்க எனக்கு கருணாகர கொடுத்துருவான் பட் இவங்க உங்களுக்கு அப்படி வேணும் உங்களுக்கு சொந்த காசு போகிறீங்க அவரே எத்தனை வீடு சொல்லி அவர் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கா சொல்லி எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ இதை நேற்று நடந்தது. நீங்கள் லைவ் பார்த்துன்னா உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காம சின்ன லைக் கொடுத்துருங்க. எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்தா வீடியோ வந்து வேறு மாதிரி ரெக்கமெண்ட் ஆகும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அப்புறம் இன்றைக்கான டூ நைட் அப்படி போகிற லக்கி ராயல் ஈவெண்ட் தான். டேக் கேர் பை கைஸ்.